வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப்ஃபுல்லி எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை பத்தி பேசலாம்னு தோணுச்சு எப்படி தோணுச்சு அப்படினா இப்போ வந்து எனக்கு பெட்ரோல் எப்படி அமௌண்ட் கால்குலேட் பண்றாங்க பெட்ரோல் எங்க இருந்து முதல்ல எடுக்கறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய டவுட் இருந்தது அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணிக்கிறதுக்காக என்னோட வீட்டுக்காரர் கிட்ட கேட்டேன் அப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படினா இத நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறத விட நீயே போய் சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்ப உனக்கு நிறைய விஷயம் தெரியும் நீ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஈஸியா அப்படினு சொன்னாங்க சரி நான் ஓகே அப்ப நாம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படினு பார்த்தப்போ கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சிட்டேன் கண்டிப்பா என்ன மாதிரி நிறைய பேருக்கு இன்னமுமே தெரியாம இருக்கும் தெரிஞ்சிட்ட விஷயத்தை நான் எப்பவுமே நாலு பேருக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன் அதை நான் வந்து கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன் ஸோ அப்படி யோசிக்கும் போது ஓகே இதையே நம்ம ஏன் வீடியோவா போடக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு ஓகே நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு நினைச்சுதான் இந்த போஸ்ட் உங்களுக்கு நான் இப்போ போடுறேன் அதுக்கு முன்னக்கூட்டி முக்கியமான ஒரு விஷயம் சைக்கிள் ஓட்ட தெரியலைன்னா உடனடியாக சைக்கிள் ஓட்ட கத்துக்கோங்க சைக்கிள் இல்லாதவங்க சைக்கிள் வாங்கிடுங்க ஓகேங்களா ஏன் நம்ம நாட்டில் அப்படி தலையை விரிச்சு ஆடிட்டு இருக்கக்கூடிய பெட்ரோல் விலையை நம்மளை மாதிரி இருக்கிறவங்க சமாளிக்கணும் நம்மளையும் கீழே எத்தனையோ பேர் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க சமாளிக்கணும்னா ஒன்று நடராஜா சர்வீஸை செலக்ட் பண்ணிக்கோங்க பக்கத்து இடங்களுக்கு போகணுன்னா கொஞ்சம் 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் போகணுன்னா பெட்டர் ஆப்ஷன் சைக்கிளில் போங்க யாராவது கேட்டால் என்ன செய்யறது அப்படின்லாம் யோசிக்கவே வேண்டாம் அப்போ என்ன எடுத்துக்கோங்க என்னட்ட யாராவது கேட்டால் நான் என்ன சொல்வேன் என் உடம்ப குறைக்கணும் அதனால நான் சைக்கிளில் போகிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடலாம் ஓகேங்களா இப்போ சரி ஜோக்ஸ் அப்பார்ட் இப்போ நம்ம வந்து கான்செப்டுக்குள்ளே போகலாம் நம்ம பெட்ரோல் வந்து ஏன் விலை ஏறிச்சு எதனால் ஏறிச்சு அப்படின்னு நுணுக்கமான கால்குலேஷன்ஸ்லாம் எல்லாமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்புறம் நிறைய வீடியோ யூடியூப்ல வந்து வீடியோஸும் அதை பத்தி போட்டுட்டாங்க ஸோ நிறைய பேர் பார்த்துருப்போம் நமக்கு அந்த அளவுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னே தேவையில்லை ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிக்கிட்டே இருப்போம் கூட இருக்கு கூட இருக்கு கூட இருக்குன்னா என்ன செய்ய முடியும் நம்மளால ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுதா முடியலை ஸோ நம்ம ஜஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு என்ன மாதிரி இருக்கிற ஒரு 10 பேருக்கு சொல்லலாம் அப்படின்னு தான் நான் வந்து முடிவு பண்ணினேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெட்ரோல் டீசல் பெட்ரோல் டீசல் நெக்ஸ்ட் வந்து மண்ணெண்ணெய் கெரோசின் நெக்ஸ்ட் வந்து வேற என்னெல்லாம் சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய கச்சா எண்ணெய்கள்னு சொல்றோம் இல்லையா க்ரூட் ஆயில் இந்த க்ரூட் ஆயில்ல இருந்து தான் இதை எல்லாத்தையும் சுத்திகரிச்சு சேரும் இதெல்லாம் பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் அப்புறம் கேஸ் ஃபில்லிங் எல்லாமே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கச்சா எண்ணெயின் மூலமா கிடைக்குது இந்த கச்சா எண்ணெய் வந்து உலகத்துல பெரும்பான்மையா இதை வந்து தோண்டி எடுத்து செய்யக்கூடியவங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஈரான் ஈராக்கு பஹ்ரைன் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா கச்சா எண்ணெய்களை தோண்டி எடுத்து அதிலிருந்து அதை சுத்திகரித்து நமக்கு பெட்ரோல்ங்கிற ஒரு விஷயத்தை தராங்க இது அநேகமாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எல்லாருமே பேசுவோம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில் மெயினாக நமக்கு வரக்கூடிய வருமானம் அதாவது நமக்கு மீன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஜிடிபின்னு சொல்கிறோம் இல்லையா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்கம் ஸோ அந்த இன்கமில் மெயினாக இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க டாஸ்மாக் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிதானே ஆனால் டாஸ்மாக் மட்டும் கிடையாது நிறைய வழியில் நமக்கு கவர்மெண்ட்டுக்கு இன்கம் போகுது இல்லையா அதில் மேஜர் இம்பேக்டை கிரியேட் பண்ணக்கூடியதில் ஃபர்ஸ்ட் வந்து டாஸ்மாக் க்ரூட் ஆயில் பிஸ்னஸ் அந்த க்ரூட் ஆயிலேருந்து பெட்ரோல் டீசல்லாம் நமக்கு வந்து டாக்ஸஸ் கிடைக்குது இல்லையா இதன் மூலமாக தான் மெஜாரிட்டி ஆஃப் இன்கம் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு வந்து போய் சேருது
அது மட்டும் இல்லை, கோல்டு வந்து நம்ம வந்து ப்ரோக்கிங் பண்ணுறோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம், வாங்குகிறோம், விற்கிறோம் இல்லையா, அதில் கிடைக்கக்கூடிய இன்கம்லேருந்து தான் ஜிடிபி மெயினாக இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி நம்மளுடைய பில்டிங் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்தும் ஒரு பெருவாரியான டேக்ஸ் தொகை வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு போகுது. இந்த மாதிரி பெரிய 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 பிஸ்னஸ்லேருந்து தான் நிறைய இன்கம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து போகுது. மெயினாக டாஸ்மாக்ல மட்டும்னு கிடையாது, அதில் இன்னும் முக்கியமாக நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா எஃப்எம்சிஜி ப்ராடக்ட். எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்னா என்ன? ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். நம்ம அன்றாடம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு, அன்றாடம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு பயன்படுத்தக்கூடிய சகல ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸ்லேருந்தும் கிடைக்கக்கூடிய டாக்ஸஸ் மூலியமாக கவர்மெண்ட்டுக்கு ஒரு இன்கம் போகுது. இது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ. அதிலேருந்து தான் ஜிடிபி க்ரோத்தை வந்து கேல்குலேட் பண்ணி நம்ம பர் இயருக்கு இவ்வளோ ஜிடிபி க்ரோத் வந்து ஃபோர்த் கமிங் இயரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த ஜிடிபி க்ரோத்து, என்டிபி, ஜிடிபி இதெல்லாம் பார்க்கறதுல அஃபெக்ட் ஆகிறவங்க யாரு அப்படின்னு கேட்டால் மக்கள் மற்றும் சிறுபான்மை தொழில் செய்யக்கூடியவர்கள். அதாவது குட்டி குட்டி பெட்டி ஷாப்ஸு, சிறு வணிகம், சிறு மூலதாரர்கள், சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப், இவங்க எல்லாருமே தான் இந்த விஷயத்தில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதில் யார் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வாயால் சொல்ல வேண்டாம், நம்ம நிறைய பார்த்தே தெரிஞ்சிருக்கோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தை நம்ம வந்து மெயினாக கன்சிடர் பண்ணணும். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பார்ட்டி நம்மளுடைய கவர்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த பார்ட்டிக்கு அகெயின்ஸ்டாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா. என்ன சொல்லுவாங்க? இவங்களால் இந்த விலை ஏறிச்சு, இவங்களால் இந்த விலை ஏறிச்சு, இவங்க கவர்மெண்ட்டில் இந்த விலையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியலை, ஆனால் நாங்கள் வந்தோன்னா கண்டிப்பாக பண்ணிடுவோம். இதுதான் நம்ம ஃப்ரீக்குவெண்ட்டாக நம்மளுடைய பார்ட்டிஸ் வந்து, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து பேசுகிறோம். ஆனா அது உண்மையா? இப்போ இவங்க இருக்காங்க, அவங்க வந்தப்போ நம்மளால வந்து ரேட்டை வந்து நம்மளால குறைக்க முடியல, நம்ம அவங்க ஏத்தி வச்சுட்டாங்க, நாளைக்கு நான் வரப்போறேன், நான் வந்து இருந்து ஒண்ணுக்கு பாதியா எல்லா ரேட்டையும் குறைச்சு வேணாம், அப்படி கிடையாது. எந்த பார்ட்டி வந்தாலும் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணணும், ஓகே ஒரு சர்டன் லெவல் ஆஃப் இன்கம் வந்து நமக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்தா போதும், சர்டன் பர்சன்டேஜ் நம்ம மானியமாக சப்சிடீஸாக நம்மளுடைய மக்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வரணும். ப்ளஸ் என்னதான் நம்ம ஒரு பிஸ்னஸ் குட்டி குட்டியாக இருக்கிறவங்க பண்ணினாலும், பெருசாக இருக்கிறவங்க பண்ணினாலும், கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு லெவல் ஆஃப் சீலிங் நீ வச்சிருக்கியா, உனக்கு எந்த விதமான மானியமும் நான் கொடுக்க மாட்டேன். ரேஷன் கடையில் ஒரு 10 கிலோ அரிசி வாங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம மீன்ஸ் கவர்மெண்ட்ல என்ன சொல்றோம், ஒரு சர்டன் பர்சன்டேஜ் இன்கம் நீங்க வச்சிருக்கீங்க, உங்களுடைய ஆனுவல் இன்கம் இந்த இது இருக்குதா, உங்களுக்கு வந்து இத்தனை கிலோ அரிசி கிடையாதுன்னு யாருக்கிட்ட சொல்றோம், ரொம்ப கஷ்டப்படுற அல்லது ஓரளவுக்கு லோயர் லெவல், அப்பர் லோயர் லெவல், மிடில் லெவல், அப்பர் மிடில் லெவல், லோயர் மிடில் லெவல், இந்த பீப்புளை தான் நம்ம என்ன செய்யறோம், இடிச்சு இடிச்சு பேசுறோம். ஆனா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மானியமோ இல்ல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளோ குறைதா? மெயினா சொல்லப்போனா அவங்களுக்கு தான் சலுகை ஜாஸ்தியா இருக்கு. உண்மைதான், இதை நம்ம எல்லாராலையும் ஏத்துக்க முடியும், அதை மறுப்பு சொல்லவே முடியாது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்தியாலேயே இந்த க்ரூட் ஆயில் கிட்டத்தட்ட 20% வரைக்கும் நம்ம ஜெனரேட் பண்றோம். க்ரூட் ஆயில ஜெனரேட் பண்ணி அந்த க்ரூட் ஆயில்ல இருந்து சுத்திகரிச்சு சர்டன் பெட்ரோல் எல்லாமே நம்ம நம்மளுடைய இந்தியா கண்ட்ரியில நம்ம ரெடி நம்மளே தயார் பண்றோம். ஆனா அது எப்படி எங்க போகுது, பிரைவேட் செக்டருடைய பேர்ல ஒரு வெளியில வந்து சந்தைக்கு வருது இல்லையா. சோ நெக்ஸ்ட் வந்து இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த பார்ட்டிஸ் வந்திருக்காங்க, அந்த பார்ட்டிஸ் வந்திருக்காங்க, நாளைக்கு இவங்க இதை பண்ண போறாங்க, அவங்க இது பண்ண போறாங்க, நீங்க எதுவுமே செய்ய வேண்டாங்க, எதுவுமே செய்ய வேண்டாம். தனியார் மயமாக்கல் அப்படிங்கறதையே டோட்டலி எரைஸ் பண்ணுங்க. பொதுமயமாக்கல், பொதுத்துறை மயமாக்கல்னு எல்லாத்தையுமே கொண்டுட்டு வாங்க. யாராலையும் எந்த ப்ராடக்டையும் ஒரு சீலிங்க்கு மேல ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. எல்லா ப்ராடக்ட்லையும், எல்லா பிஸ்னஸ்லையும் கவர்மெண்ட் வந்து இன்டர்வென்ட் பண்றோம், நாங்க எல்லா பிஸ்னஸையும் மேலோட்டமா பாக்குறோம்னு சொல்றோம். ஆனா பண்றோமா? அது கிடையாது. பண்ணினாலும் பிரயோஜனம் கிடையாது. அதான் முதல்ல நம்ம கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸேஷன் பண்ண மாத்தணும். நம்ம போடுறது தான் ரூல்ஸ்,
யார் வந்து ரூல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணாங்க, அவங்க ஃபார்ம் பண்ணுறதுக்கு முந்தைய இந்த ரூலை யார் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொன்னால் கிடையாது. நம்ம ஒரு ரூலை புதுசாக ஃப்ரேம் பண்ணுறோம், புதுசாக ஒரு சீலிங் வைக்கிறோம்னா அது நம்ம கொண்டு வந்த ரூலாக இருக்கட்டுமே. அந்த ஒரு தாட் வந்து எந்த ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அவங்க ஆட்சியில் இருக்காங்கன்னா அவங்க அவங்களுக்கு செய்யணும். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பெட்ரோல் விலைனா என்ன, பெட்ரோலை வந்து எங்கே தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த பெட்ரோல் இப்போ கடந்த 10 வருட காலமாக, கடந்த 1 டிகேடாக எவ்வளவு பெரிய இம்பேக்டை நமக்கு தாக்கம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தே ஆகணும். ஏன்னா நம்ம சொல்கிறோம் கோல்டோட ப்ரைஸ் கூட்டிட்டு, இன்னைக்கு கோல்டோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தியா, நேற்றுக்கு என்ன ரேட் இருந்தது, நாளைக்கு ஒரு வேலை என்ன ரேட் இருக்கும், போய் அவசரமாக போய் 2 பவுண்டில் ஒரு நகையை வாங்கிடலாம், ஒரு செயினை வாங்கிடலாம், அப்படி தான் யோசிக்கிறோம். ஆனால் ஒரு கார் வாங்கணும்னு நம்ம ஆசைப்பட்டு ஒரு கார் வாங்கினா அதுக்கு பெட்ரோல் போட முடியல. நான் எங்கள் ஊரில் ஒரு சொடவை சொல்லுவாங்க, யானையை வாங்கிட்டான் துரட்டியை வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்கன்னு. கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய நிலைமை அப்படிதாங்க இருக்குது. யானையை கூட வாங்க முடியுது, ஆனால் அதுக்குரிய துரட்டியோட காஸ்ட்டை தான் நம்மளால் பேர் பண்ணவே முடியலை. அதுக்காக தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், பெட்டர் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கோங்க, சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சவங்க வாங்கிடுங்க, எப்படி கஷ்டப்பட்டு கடனை வாங்கி சைக்கிள் வாங்கிடுங்க, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சைலண்டாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பிரைவட்டைசேஷன், தனியார் மயமாக்கல். எல்லா துறையையும் எல்லா விதமான ஒரு பிஸ்னஸையும் நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன செய்கிறாங்க, ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியல, நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லி நம்ம பிரைவேட்டுக்கு வந்து தாரை வாத்து கொடுக்குறோம். ஆனால் பிரைவேட்டை வந்து ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற காஸ்ட்டை விட டபுள் அண்ட் ட்ரிபிள் மடங்கு கூட தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம அதை ஃபீல் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ நான் என் ஊரில் ஒரு தள்ளுவண்டியில் ஒரு இட்லியோட காஸ்ட் வந்து 5 ரூபா, மிஞ்சினா 6 ரூபா. அந்த ஒரு இட்லி ஒரு பெரிய ஹோட்டலுக்கு, ஒரு நார்மலான ஹோட்டலுக்கு போனாலே 15 ரூபீஸ் வைக்கிறாங்க. கொஞ்சம் இதில் வர சைவம் மற்றும் அசைவம் உள்ள உணவகம்னு போனோம்னா அதோட காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஆனால் இதுவே பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல்னு தேடி நம்ம போய் உட்காந்து சாப்பிடும்போது 2 இட்லியுடைய காஸ்ட் 35 ரூபீஸ். முடியுமா நம்மளால 35 ரூபீஸ் கொடுத்து 2 இட்லி சாப்பிட்றதுக்கு, ஒரு இடத்துக்கு கிளம்புறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி 10 இட்லியை வேக வச்சு ஒரு சட்னியை அரைச்சி டப்பாவில் போட்டு எடுத்துட்டு போனால் போகிற இடத்துல சாப்பிட்டுட்டே போகலாம், எந்த கஷ்டமும் கிடையாது. இப்படி ஒரு ஒரு விஷயமா நம்ம யோசிச்சு வீட்டில் அவங்களுக்கு செய்யணும். ஒரு 10 பேர் இருக்கோம், எல்லாருக்கும் சேர்த்து நம்ம ஃபுட்டு செய்கிறோம், நம்ம எல்லாமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு, எனக்கெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன் சில இடங்களுக்கு போகிறதுக்கு நம்ம போக தேவையே இல்லைன்னு தோணும். நம்மளே எல்லா கஷ்டமும் செஞ்சு, அதாவது ஒரு இடத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி பண்ணக்கூடிய விஷயங்கள், போயிட்டு வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒர்க்குகளுக்கு ஒரு இடத்துக்கு போகவே தேவையில்லைன்னு தோணும். அந்த அளவுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸை ஒரு லேடி வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்க வீட்டில். ஓகே, பேக் டு த கான்செப்ட். நம்மளுடைய பிரைவேட்டைசேஷன்னு ஒரு கான்செப்ட் சொன்னேன் இல்லையா, அதில் நம்ம எந்த விஷயங்களை வந்து பிரைவேட்டைசேஷனை ஆக்கக்கூடாது, கல்வியையும் சுகாதாரத்தையும். ஆனால் இன்றைக்கி மெஜாரிட்டி ஆஃப் த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் மெடிக்கல் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ப்ரைவேட்டைஸ்டு. நம்மளாவே என்ன செய்கிறோம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட் வந்து சூப்பராக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய விளம்பரம் அப்படி. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு யாருங்க விளம்பரம் போடுறா, ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் இருக்கோம். முதல்ல உள்ளே போகும்போது வாங்க, எப்படி வெத்தலை பாக்கு வச்சு வாங்க, நல்லா முடிஞ்சுதா, நல்லபடியாக இருக்கீங்களா, போயிட்டு வாங்க. அடிக்கடி செக்கப்புக்கு வரணும், எதுக்கு, அமௌண்ட் வாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எஜுகேஷன். இன்னைக்கு சொல்கிறாங்க, நேற்றுக்கு இன்னைக்கு பேப்பரில் பார்க்குறோம், ஃப்ரீ சீட்ஸ் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து புக் பண்ணுறாங்க. நீ நாளையிலேருந்து நீங்கள் வந்து ஃப்ரீ சீட்ஸ் வந்து அவைல் பண்ணிக்கலாம், சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ரீ சீட்ஸ் வந்து ஃபார் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க தாழ்த்தப்பட்டவர்கள்னு நினைக்கிறேன் அவங்களுக்கெல்லாமும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவையில்லைங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய எக்யூப்டு ட்ரெயின்டு டீச்சர்ஸ் மென்டார்ஸுக்கு ஈக்குவலாக எந்த ஸ்கூல்ஸ்லையுமே கிடையாது. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ்க்கு ஈக்குவல் திறமை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிறவங்களுக்கு இருந்தாலும் அது தேவையில்லை. ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு சீட் வாங்குறதுக்கு எவ்வளோங்க கஷ்டப்படுறோம், என்னங்க நீங்கள் மார்க் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, இத்தனை பர்சன்டேஜ் இருந்தால் தான் கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க.
அத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுக்கிறவன் என்ன படிக்காதவனா? அவ்வளவு தூரம் படிச்சு கண்ணுங்கிறதுமா ராப்பகலுமா படிச்சு வரவங்க அப்படிப்பட்ட எஃபிஷியன்ட் டாக்டர்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது ஒய் ஷுட் வி கோ டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்? ஏன் நம்ம போனோம்? இன்னைக்கு சொல்றீங்க வேக்சினேஷன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல போடுங்க, அவ்வளவு சூப்பரா அவங்களுடைய ஹாஸ்பிட்டலைசேஷன் இருக்கு. நாங்க என்னோட குழந்தைக்கு 5 வருஷமா பெரியவனுக்கும் சரி சின்னவனுக்கும் சரி அவன் பிறந்ததுல இருந்து நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் வேக்சினேஷன்ஸ் போடுறேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நம்மளுடைய டெலிவரியை நம்ம பாத்துக்கிட்டோம்னா கவர்மெண்ட் நமக்கு அமௌண்ட் கொடுக்குது. ஆனா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நார்மல் டெலிவரிக்கு ஏன் இடத்து ஏரியால இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல நார்மல் டெலிவரிக்கு 25 to 30,000 கிளைம் பண்றாங்க. இதுவே ஆபரேஷன்னா சோழி முடிஞ்சது 1 ரூபா முழுசா அங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து ஆபரேஷன் ஆகி அட்மிட் பண்ணி ரெக்கவரி ஆகி வெளியில வரத்துக்கு 1 லாக் கொடுத்தாதான். இதுவே சென்னையில கால்குலேட் பண்ணிக்கோங்க. தேவையில்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல தேவையான எல்லா சௌகரியமும் இருக்கு. நான் சும்மா சொல்லல, என் ஊர்ல நான் பாத்திருக்கேன். நான் டென்டிஸ்ட் டாக்டர் கிட்ட நான் கவர்மெண்ட்ல தான் போயிருக்கேன். என்னோட செகண்ட் பேபிக்கு முடியற போற நிமிஷம் வரைக்கும் டெலிவரி டைம் வரைக்கும் என்னுடைய செக்அப்ஸ் ஃபுல்லாவே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நான் பாத்திருக்கேன். டெலிவரி மட்டும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பண்ணேன். அது ஏன் அப்படின்னா அவங்க மேடம் வந்து என் ஃபேமிலிக்கு நல்லா தெரிஞ்சவங்க, பிளஸ் அவங்க கிட்ட காஸ்ட் அதிகம் கிடையாதுங்க. சத்தியமா சொல்றேன், என்னுடைய நார்மல் டெலிவரி எனக்கு 10,500 rupees வித் ரூம் ரெண்ட் நான் கொடுத்து தான் என்னோட பேபியை நான் பெற்றேன். நிறைய ரூபா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நான் போன ஹாஸ்பிட்டல்ல வாங்கல. ஸ்கூல்ஸ்ல எடுத்துக்கோங்க, எவ்வளோ டீச்சர்ஸ் எஃபிஷியன்டான டீச்சர். நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன், 12th வரைக்கும் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன். அதே மாதிரி என் வீட்டுக்காரரும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான், நம்ம பேரண்ட்ஸும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். நம்ம பிரியா கான்வென்ட்ல படிச்ச அப்பா டக்கர நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல் யாருங்க சாதிக்கல? யாரு சாதிக்கல? இன்னைக்கு படிச்சவங்களை விட படிக்காதவங்க தான் பெரிய நிலைமைக்கு போயிருக்காங்க. அதுக்காக நம்ம குழந்தை, ஏன் நானுமே என் குழந்தைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல சேர்க்கல, பிரைவேட்ல தான் சேர்த்திருக்கேன். ஏன் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனை காம்பீட் பண்ணணும்னா, ஒரு காம்பிடன்சி லெவல் என்னோட பிள்ளைக்கு இருக்கணும்னா அது பிரைவேட் ஸ்கூல்ல தான் இருக்குன்னு நான் நம்புறேன். என்னுடைய எண்ணம் அப்படி இருக்கிறதுக்கான காரணம், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய சில அசௌகரியங்கள், மொத்தமா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இப்படித்தான் அப்படின்னு ஒரு முத்திரை கூத்துறதுக்கு பண்ணக்கூடாது. நம்ம எங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருக்க பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸை விட கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸுக்கு மந்த்லி ஒரு ட்ரைனிங் வைக்கிறாங்க. அப்புறம் எப்படிங்க அவங்க எஃபிஷியன்டாவும் எக்யூப்டாவும் இல்லாம இருப்பாங்க? டெஃபினட்டா அவங்கள்ட்ட இருக்க ஸ்டஃப் இருக்கு, ஸ்கில் இருக்கு. தே ஹாவ் டு ப்ரூவ் தேர் செல்ஃப். அவங்க வந்து நல்ல பக்கமா இருந்தாங்க அப்படின்னா நம்ம பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்கா மேல வருவாங்க. நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம பேசக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பா பேச்சு திறமையும் படிக்கிற எல்லாமே இருக்கும். எல்லா பெற்றோர்களோட குழந்தைகளும் அப்படித்தான். பிறக்கும் பொழுது ஒரு குழந்தை களிமண், அதை உருப்படியான ஒரு சிலையாக்குவதும் அப்படியே ஒரு உருட்டி சாணி தட்டி வைக்கிறதும் ஒரு ஒரு பெற்றோர்களின் கையில் மட்டுமே தான் இருக்குங்க. இதை நான் ஆணித்தரமா சொல்லுவேன். வி ஹாவ் டு ஷார்ப் அவர் கிட்ஸ். நம்ம தான் என்ன செய்யணும், ஷார்ப் பண்ணணும், செதுக்கணும், ஸ்கல்ப் பண்ணணும். நமக்கு தேவையான, நமக்கு தேவைப்படக்கூடிய விதத்துல அவங்கள ஸ்கல்ப் பண்ணணும். பண்ணினா டெஃபினட்டா தே வில் ஷைன். அது 100%. ஏன் பெற்றோர் அப்படிதான் என்ன செஞ்சாங்க, நாங்க அப்படி இருக்கோம், உங்களுக்கும் அப்படிதான் நடந்திருக்கோம், நீங்களும் அப்படி பண்ண முடியும், எல்லா பேரண்ட்ஸாலையும் முடியும் டெஃபினட்டா. ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன இதை பத்தி நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய இதுக்கு முந்தைய ஆட்சி, அதாவது மத்திய அரசு, இதுக்கு முந்தைய மத்திய அரசு வந்து 2012 தான் வந்து அவங்களோட, அதுக்கு முன்னாடி 2012 முன்னக்கூட்டி வரைக்கும் பெட்ரோலோட விலை வந்து எப்படி இருந்துச்சுன்னா 56 ரூபாய், 57 ரூபாய், 58 ரூபாயா இருந்தது. 2012 டக்குன்னு ஒரு ரைஸ் ஆச்சு. எவ்வளோ ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 71 ரூபா வரைக்கும், 68 71 ரூபா அந்த மந்த் எண்டுக்குள்ள, இயர் எண்டுக்குள்ள 70 ரூபா வந்து ரைஸ் ஆயிடுச்சு. ஏன் இப்படி ரைஸ் ஆயிடுச்சுங்கிறதுக்கு பல காரணங்கள் சொன்னாங்க. ஜிடிபி குரோத் இல்லை, கச்சா எண்ணெயோட விலை வந்து கூடிப்போச்சு, டாலருடைய மதிப்பு கூடிப்போச்சு. அதாவது என்னன்னா இப்போ தான் ரீசண்டாக எனக்கு தெரிஞ்சு கமாடிட்டி புரோக்கிங்கில் இந்த பெட்ரோலிங் எல்லாத்தையுமே, அதாவது ஷேர் தனியாக கமாடிட்டி தனியாக வந்து பிரிச்சுட்டாங்க. ஷேர் புரோக்கிங் கமாடிட்டி புரோக்கிங்னு பிரித்து எல்லா கமாடிட்டிக்குமே டெய்லி ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் முன்னாடி அப்படி கிடையாது. ஆனால் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்,
கமாடிட்டி ப்ரைஸ் வந்து கூடிடுச்சு, கச்சா எண்ணெயின் விலை கூடி, நம்ம நியூஸ்ல வரும் இல்லையா, கச்சா எண்ணெயோட விலை கூடினதுனால இப்படி ஆயிடுச்சு, டாலரின் மதிப்பு அதிகமானதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு, டாலரின் மதிப்பு குறைஞ்சதுனால விலை கூடி போச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லி தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2014 ஆட்சி மாறிச்சு, 2014 இப்ப இருக்கக்கூடிய பார்ட்டி வந்து மாறினாங்க. அப்ப வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, என்ன சொன்னாங்க, இந்த ஆட்சி வந்து கண்டிப்பா பெட்ரோலின் விலையை இறக்க மாட்டாங்க, அவங்கள்கிட்ட நிறைய பிரச்சனை இருக்கு, நாங்க வந்தோம்னா டெஃபினட்டா இதனுடைய ரேட்டை 1/2 குறைத்து விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன செஞ்சாங்க, 71.51 எண்ணெய் இருந்துச்சு 2014 இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியின் போது வந்துச்சு. 2015 டக்குன்னு அதோட விலை 10 ரூபாயா குறைஞ்சு 61 ரூபான்னு ஆயிடுச்சு. அது எப்படிங்க, நினைச்சா பெட்ரோலோட ரேட்டை ஏத்துறதுக்கும் குறைக்கிறதுக்கும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டால், அதாவது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தால முடியுமா எனக்கு தெரியல. மற்ற நாடுகளில் நம்ம என்ன சொல்றோம், கச்சா எண்ணெயுடைய விலை வந்து கூடிடுச்சு, டாலரின் மதிப்பு குறைந்து விட்டது, ஆகையினால் விலை வந்து ஏற்றமடைகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 2014 வந்த கவர்மெண்ட் 15வது வருஷத்துல 10 ரூபாய குறைச்சு கொடுக்கறாங்க அப்படின்னா, இன்னைக்கும் 10 ரூபாய் 20 ரூபாய குறைச்சு அவங்களால கொடுக்க முடியும். The only reason behind it is வாழ்வாதாரம் போனதுனால கவர்மெண்ட் வந்து நிறைய ஃபண்ட வந்து மக்களுக்காக ஒதுக்குறாங்க, பொது நிதியிலிருந்து ஒதுக்குறதுனால இதனுடைய விலைகள் எல்லாம் வந்து நம்ம வந்து சரி கட்டுறதுக்காக என்ன செய்ய வேண்டியிருக்கு, இந்த மாதிரி பொருட்களின் விலைகளை ஏற்ற வேண்டியிருக்கு. இதை கவர்மெண்ட் மட்டும் செய்யல, பெட்ரோலுக்கு மட்டும் பிக்ஸ் பண்ணல, ஒரு சின்னதா ஒரு ஆப்பிள் வாங்குறீங்க இல்லையா, அதுல விலை ஜாஸ்தியா இருக்கு, ஒரு கிலோ ஜீனியோட விலை ஜாஸ்தியா இருக்கு, ஒரு ஏங்க ரேஷன் கடையில கொடுக்கக்கூடிய ஜீனி அவ்வளவு சூப்பரா இருக்குதுங்க, அவ்வளவு சூப்பரா இருக்குது. பாதி பேர் இப்ப ரேஷன் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதே கிடையாது, பாதி பேருடைய வருமானத்துக்கு ரேஷன் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிறதே கிடையாது. இது ஒரு மெயின் ரீசன். சரி ஓகே, நெக்ஸ்ட் இவ்வளவெல்லாம் நம்ம யோசிக்கிறோம், ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நேற்றுக்கு எங்கள் ஊர் பக்கத்தில் எங்கள் ஊரில் அடுத்த தெருவில் வந்து முறுக்கு அச்சு முறுக்கெல்லாம் விட்டு விற்று கொடுக்குற வியாபாரிகள் வீடு வீட்டிலேயே வந்து செஞ்சு விற்று கொடுப்பாங்க. ஒரு முறுக்கினுடைய விலை 1 வருஷம் முன்னாடி, அதாவது போன கொரோனாலேயே 5 ரூபான்னு தான் இருந்துச்சு. இந்த கொரோனாவில் அவங்களுக்கு என்ன நஷ்டமாயாச்சு, யாருமே வாங்கலை, மக்கள் வெளியிலே போல, 6 ரூபாய் ஆயிடுச்சு. ஒரு முறுக்கினுடைய விலை 6 ரூபாய், ஒரு முறுக்குக்கு 1 ரூபா கூட்டி கொடுக்கறதுக்கு உனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கான்னு சொல்லுவோம். 1 ரூபாயா பார்த்தா தான் அது பெருசு, சிறுக சிறுக சேர்க்கும் போது அது பெரிய தொகையா நமக்கு தெரியும், அப்படிதானே. அப்போ இதுதான் ரீசன், அதுதான் ரீசன், இதனாலதான் கூட்டிடுச்சு, அதனாலதான் கூட்டிடுச்சு. உள்ள போய் உத்து பார்த்தோம்னா அப்படி கிடையாது, அவ்வளவுதான் எனக்கு சொல்ல தெரியும். நெக்ஸ்ட் வந்து 2016, அதாவது 2015 61 ரூபாயா இருந்தது, 2016 56 ரூபாயா ஆயிடுச்சு, கூட 4 ரூபா குறைஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் 2017 ஜூலைல என்ன ஆச்சுன்னா, ஒரு 7 ரூபா அப்படி கூட்டிடுச்சு. ரெண்டு என்னவாச்சு, கிட்டத்தட்ட 72 ரூபாயில இருந்து அந்த வருடத்தின் முடிவுல 75 ரூபா வரைக்கும் வந்துச்சு 1 லிட்டர் பெட்ரோலுடைய விலை. 2019 என்ன ஆச்சு, 73 ரூபாயில இருந்து 78 ரூபாயாக 2019 கொரோனாக்கு முந்தைய பீரியட்ல 78 ரூபாய்க்கு கிட்ட நெருங்கிடுச்சு. 2020 96 ரூபாய், 2020 வருட இறுதியில 96. இப்ப நம்ம எந்த வருஷத்துல இருக்கோம், 2021 ஜூலை. இன்றைய விலை என்ன தெரியுமா, சென்னையில 100.53 நம்மளுடைய பெட்ரோலோட விலை இருக்கு. கண்டிப்பா இது நாளைக்கு நாளாரணிக்கு கூடத்தான் செய்யும், அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆனா இதுல எப்படி இது கூடுது, என்ன மாதிரி கால்குலேஷன் பண்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது, இப்போ நம்ம கச்சா எண்ணெய் இருக்கு இல்லையா, கச்சா எண்ணெய் வந்து ஒரு பேரல், ஒரு பீப்பாய், ஓகேவா, ஒரு பீப்பாய் வந்து கிட்டத்தட்ட 159 லிட்டர் வந்து ஒரு பேரல்ல இருக்கும். அந்த பேரலினுடைய இந்திய மதிப்பு, ஒரு பேரல் 159 லிட்டரினுடைய விலை, இன்றைய விலை 5591 ரூபாய்,
ஒரு ஒரு நாளும் ரேட் வந்து மாறுங்க. நமக்கு சிலிண்டருடைய ரேட் மாறுது இல்லையா, அது எப்படி கமாடிட்டி புரோக்கிங்ல எல்லாமே கமாடிட்டி புரோக்கிங்க்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. கோல்டு, லேண்ட், எவ்ரி திங், மணி, மணி ஓரியன்டான ஒரு விஷயத்துக்கு கார்ட்லெஸ் பேப்பரா நமக்கு என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா ஷேர் மார்க்கெட்டிங், ப்ரோ மார்க்கெட்டிங் அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டிங்ல ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட பிரைஸ் ஒரு 15 நாளுக்கு முன்னக்கூட்டி ஒரு விளையாட்டு வீரர் இதை தூக்கி இப்ப எனக்கு இது வேண்டாங்க, நான் தண்ணியை கொஞ்சம் குடிச்சுக்கிறேன்னு தான் அவர் சொன்னாரு. வேற எதுவுமே அவர் சொல்லல, இதை தூக்கி நவுத்தினாரு, அதை எடுத்து குடிச்சாரு. டபக்குன்னு எத்தனையோ கோடி குறைஞ்சிருச்சுங்களாங்க. அது எப்படிங்க, எனக்கு உண்மையிலே புரியல. சரி ஓகே, அப்போ ஒரு பேரலுடைய விலை என்ன சொன்னேன், 5,591 ரூபா இன்றைய விலை. அதை 159 டிவைட் பண்றோம். ஏன் அப்படின்னா ஒரு பேரலுக்கு 159 லிட்டர்ஸ். அப்ப பெர் லிட்டருடைய பெர் இன்கம், கேபிட்டல் இன்கம்னு சொல்றோம் இல்லையா, ஒரு ஒரு லிட்டருக்கு கேபிட்டல் ஃபிக்சேஷன், அதாவது டைரக்டா எதுல இருந்து, கச்சா எண்ணெய் பண்ணக்கூடிய நாடுகள்ல இருந்து நம்ம இந்தியாவுக்கு வருது இல்லையா, அப்ப வந்து அதனுடைய விலை வந்து இப்ப என்னவா இருக்குன்னா 54 ரூபாய் 26 பைசா வர்க், 54 ரூபீஸ் அண்ட் 26 பைசா வந்து நம்மளுடைய ஒரு லிட்டர் கேபிட்டல் மணி. இதுல நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து எக்ஸைஸ் டியூட்டி, சுங்க வரி அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் உண்டு. அது அவங்க ஸ்டாண்டர்டா 35% ஆர் 32 ரூபீஸா வந்து ஸ்டாண்டர்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு அதே மாதிரி ஒரு ஒரு மாநிலங்களுக்கும் வந்து வரி ஃபிக்ஸ் பண்றோம் இல்லையா, எல்லாத்துக்கும் வரி கொடுத்து தானே நம்ம வரணும். அதாவது நமக்கு ஜிஎஸ்டின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த ஜிஎஸ்டிக்கு நான் சொல்றேன். ஜிஎஸ்டிங்கிறது லைஸ் அப்பான் டு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், ஒரு ஒரு ஸ்டேட்ஸும் இப்போ உனக்கு தேவையா நீ வந்து ஜிஎஸ்டி ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, எனக்கு தேவையில்லைன்னா நான் ஜிஎஸ்டி இல்லாமல் இதுக்கு முந்தி இருந்த வேல்யூ ஆடட்ஸ் டேக்ஸ் இருக்கு இல்லையா, வேட் அதை நான் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு மாநிலங்கள்ட்டையும் அந்த அந்த இதை வந்து லீவ் பண்ணிட்டாங்க. யாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பெட்ரோலியமுக்கு கொடுத்துட்டாங்க. மற்ற இதுலனா நமக்கு வந்து 5%, 12%, 18% இந்த மாதிரியான ரேஷியோஸ்ல வந்து நம்ம ஒரு ஒரு பொருளுக்கும் டேக்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஜிஎஸ்டின்னு. ஆனா பெட்ரோலுக்கு என்ன சொல்லிட்டாங்க, உங்களுடைய கவர்மெண்ட் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்றாங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட், அதை பத்துக்கோங்க. அப்படி நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா 12% ஆஃப் ஜிஎஸ்டி வந்து நான் என்னுடைய பெட்ரோலுக்கு இம்ப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இதுவே பெங்களூர், மகாராஷ்டிராலாம் வந்து வேல்யூ ஆடட் டாக்ஸ் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து பாம்பேல 54.26 வந்து என்ன சொன்னேன், நம்மளுடைய ஒரு லிட்டருனுடைய விலை பிளஸ் 35 ரூபா 16 பைசா வந்து எக்ஸைஸ் டியூட்டி பிளஸ் 21 ரூபா 36 பைசா வேட் அப்படின்னு வந்து பாம்பேல வச்சு டோட்டல் அமௌண்ட் 110 ரூபா வந்து ஒரு லிட்டர் இன்னைக்கு விலை வந்து பாம்பேல பெட்ரோல். ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், 12% ஆஃப் டாக்ஸ் தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லீவ் பண்ணிருக்காங்க. அப்போ 54 ரூபீஸ் பிளஸ் 35 ரூபீஸ் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி பிளஸ் நம்மளுடைய ஒரு அரௌண்ட் ஒரு 9.something ரூபா வந்து நமக்கு என்ன வரும், ஜிஎஸ்டி வரும். சேர்த்தோம்னா 100 ரூபா 53 பைசா அப்படின்னு என்ன செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு உடைய விலை நம்ம பெட்ரோலோட விலையை வந்து கால்குலேட் பண்ணோம். இப்படிதான் வந்து பெட்ரோலினுடைய ஒரு லிட்டரினுடைய விலை வந்து கால்குலேட் பண்றாங்க. பேஸ் ரேட்டு, கமாடிட்டியில என்ன ரேட் போடுறாங்களோ அது பிளஸ் 32% ஆஃப் எக்ஸைஸ் டியூட்டி பிளஸ் சென்ட்ரல் நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து 12% ஆஃப் ஜிஎஸ்டி, அதர் ஸ்டேட்ஸ்க்கு டிபெண்ட் அப்பான் டெம் அவங்களுடைய ஃபிக்சேஷனுக்கு என்ன வச்சிருக்காங்களோ அது. இதுதான் வந்து நம்மளுடைய பெட்ரோலினுடைய விலை. இவ்வளோ விஷயங்கள் வந்து நான் பார்த்ததுல தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இது எல்லாத்துலேயுமே எனக்கு வருத்தம் கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஏன் இன்னமும் ப்ரைவேட்னு எல்லா விஷயங்களும், ப்ரைவேட்ல போய் ஒரு பொருள் வாங்கினோம்னா அந்த ப்ராடக்ட் வந்து நல்ல தரமா இருக்கும், நல்ல ஒர்த்தா இருக்கும், கவர்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து அந்த அளவுக்கு ஒர்த் இருக்காது. நானே பேசியிருக்கேன்னா ஒரு ரேஷன்ல அரிசி வாங்குறது சில நேரம் பூச்சி இருக்கும், ஜீனியில கரெக்டான ரேஷியோ இருக்காது, நிறைய ப்ராப்ளம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இது எல்லாத்தையுமே கவர்மெண்ட் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம கவர்மெண்ட்டை மட்டுமே டிபெண்ட் பண்ற ஒரு நிலைமைய கொண்டுட்டு வர முடியும். அடுத்து நம்ம மக்களுக்கும் வரணும். நான் உண்மையா சொல்றேன், டெஃபினட்டா சொல்றேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கக்கூடிய ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீஸ்
பக்காவான சர்வீஸ்ங்க. ஒரு ஊசியை அந்த அளவுக்கு சூப்பரா போடுறாங்க. எனக்கு ஏன் குழந்தைக்கு இன்னைக்கு வரைக்கும் தடுப்பூசி போட்டாலோ இல்ல ஒரு காய்ச்சல் வந்தாலோ என் மாமா மெனக்கிட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு சிரப் வாங்கிட்டு வந்து தான் கொடுப்பாங்க. எனக்கு அதுதான் செட் ஆகும். அரிசியிலையும் கல் உண்டு, அந்த மாதிரிதான். அடுத்து வந்து இன்னொரு ஒரு மெயினா நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இன்னும் கூட நம்ம கவர்மெண்ட்ல இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே வசதியா இருக்கும். நமக்கு என்னங்க லட்ச லட்சமா கொடுத்து பிரைவேட்ல கொண்டு போய் சேர்க்கணும்னு நமக்கு என்ன நினைப்போமா? யாராச்சும் நமக்கு காசு கம்மியா ஒரு விஷயம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லதுந்தாங்கன்னு நினைப்போம். உண்மைதான், அது யாரா இருந்தாலும் சரி அப்படிதான் நினைப்போம். நான் அப்படிதான் நினைப்பேங்க, சரிங்களா? ஓகே, அவ்வளவுதாங்க. அதனால நம்ம ரொம்ப போட்டுட்டு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்றதுல அர்த்தம் இல்ல. எந்த அளவுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதே அளவுக்கு மக்களாகி நாமளும் கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்கணும். இந்த ரெண்டு கையும் இப்படி தட்டினாதான் ஓசை எழுப்ப முடியும். ஒரு கையால் மட்டும் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத நான் சொல்லிட்டு இன்றைய வீடியோவை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு நல்ல தகவலோடைய உங்களை மீட் பண்ணுறேன். இப்படிக்கு உங்கள் அன்பு சகோதரி சௌமியா. நன்றி.